வணக்கம் நான் ஷோ பால்ஸ் ரஸ் பிசி பாரம் பால்ஸ் ரஸ் மிஸ்டர் எஃப் ஒன்சர் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஏன் எனக்கு இந்த படத்தோட டீசர் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு தெரியல. சில டீசர்ஸ் சில படத்தோட பேர் கேட்கும் போதே வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல ஃபீலிங் வரும்ல, அந்த மாதிரி ஃபீலிங் தான் வருது. இது படத்தோட பேர் நந்தி வர்மன், ஓகே, அண்ட் ஸ்டாரிங் சுரேஷ் கோபி அவர்கள் அண்ட் மிஸ் ஆஷா கவுடா. ஓகே, ஸோ பார்த்துடலாம். அண்ட் பிஃபோர் ஐ கோ இன் டு இட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா வணக்கம், வந்ததுக்கு நன்றி, வெல்கம் டு டீம் ஹஸ்லர். டீம் ஹஸ்லர்ங்கிறது நம்ம சேனலோட இன்டர்நெட் ஃபேமிலி பேர். ஸோ அப்படி வந்தது வந்துட்டீங்க அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க அண்ட் ஃபேமிலியில் ஐக்கியம் வைக்கும்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஜாலி ஃபன்லாம் பண்ணுவோம், நீங்களும் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி பண்ணுவேன், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்னு சொல்கிறேன். யா ஸோ பண்ணிடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி வீடியோ பிடிச்சி மறக்க மலைக்கு ஷேர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. ஹியர் வி கோ, வேர் டஸ் திஸ் கோ? பார்த்துடலாம். ப்ரொஃபஸர் போஸ் அண்ட் டீம் அனுபந்தபுரம்ல ஓ நெலுங்கல் சார் கூடி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நைஸ் ஷாட், நைஸ் ஷாட். ஓகே, அவரோட அடுத்த ப்ராஜெக்ட்ல கோவில் சிலைகள் மட்டும் சம்பந்தப்படல, ஒரு பல்லவ மன்னனோட வரலாறு பத்தி இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. நைஸ். இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு டைம் மிஷின்ல ஏறி 1000 வருஷத்துக்கு பின்னாடி போற மாதிரி. மர்டர் பண்ற வெப்பன் டிராயிங்ஸ்லாம் இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நந்திவர்மனுங்கிற ராஜா பல்லவ சாம்ராஜ்யத்தோட ஒரு பகுதியான செஞ்சிய ஆண்டாரு. நாட்டை பிடிக்க வந்தவன் நிலங்களை மட்டும்தான் ஆக்கிரமிக்கணும், ஏன் பல்லவர்களோட சிற்பங்களை சேதப்படுத்தணும்? ஒருத்தனோட வரலாறு அழிக்கணும்னா முதல்ல அவனோட அடையாளத்தை அழிக்கணும். நைஸ், சொன்ன இது இன்னமும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் தோணுது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் பிளாட். ஓகே, பல்லவ மன்னர் நந்திவர்மன் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்படுறாங்க. இப்போ தான் சோழர்களும் வச்சு பல்லவர்கள் இருந்து வருது. நைஸ் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யார்? ஜெரார்ட் ஃபெலிக்ஸ். ஓகே, மிஸ்டர் ஜெரார்ட் ஃபெலிக்ஸ், லவ்ட் இட். அந்த ஒரு இடத்துல அந்த மியூசிக் ஒரு மாதிரி ஒரு இன்டென்சிட்டி ஸ்டார்ட் ஆச்சு, அது அப்புறம் அந்த கடைசியில் வந்து ஒரு மாதிரி ப்ளே ஆச்சு. அது எனக்கு வேர்ட்ஸாக சொல்ல தெரியல, பட் அந்த ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேட்டுச்சது. அந்த 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 நடந்துட்டு இருந்த சீக்வன்சஸ்க்கு வந்துட்டு அப்படியே ஒரு சாலிட் கனெக்ட் எனக்கு பண்ண முடிஞ்சது. விஷுவல்ஸோட லெவலை தாண்டி அந்த மியூசிக் தான் என்னை பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ண வச்சுது. ஸோ பேசிக்கலி வாட் ஐம் ட்ரைங் டு டெல் இஸ், மியூசிக் மூலிமா என்ன இமோஷன் கன்வே பண்ண ட்ரை பண்ணாங்களோ அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிரெடிட்ஸ் டு த மியூசிக் அண்ட் இட் இஸ் லுக்கிங் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆர்க்கியாலஜிஸ்ட்னு நினைக்கிறேன், அவர் போகிறாரு, தோண்டி எடுக்கிறாரு, பல விஷயங்கள் வெளியே வருது. அண்டு வரலாறு சார்ந்த சில விஷயங்கள் வெளியே வரும்போது பல கதைகள் வெளியே வரும். ஸோ இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. என்ன தெரியல, பேரே நந்தி வர்மன் வெளி படித்த உடனே நம்மளுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ நான் பரிச்சயப்பட்ட ஆக்டர்ஸ் கிடையாது. ஐ மீன் பார்த்துருக்காங்கள பட் ரொம்ப இன்டென்ஸாக இறங்கி பார்த்த ஆக்டர்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் எனக்கு இந்த ரியாக்ட் பண்ணி ஆனுங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி க்ரியேட் பண்ணிச்சு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஐ டிட் இட். எனக்கு வந்துட்டு உண்மையிலே ஒர்த்தாக இருக்குது இப்போதைக்கு, சரிங்களா? அண்ட் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். நிழல்கள் ரிவீஸை ரொம்ப நாள் வச்சு பார்க்கறது வந்து வெரி வெரி ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியில் ஒரு என்ஜிகேயில் பார்த்தேன்னு நினைக்கிறேன், அந்த பார்த்து வச்சு அதுக்கப்புறம் நடுலிங்க பார்த்தேனாங்கிற மாதிரி கரெக்டாக ஞாபகம் வரல. பட் அவர் வந்துட்டு அவரும் நல்லாயிருக்கும். இட்ஸ் லுக்கிங் வெரி ப்ராமிசிங், லுக்கிங் ஃபார்வர்ட். அடுத்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் மேபி மூவி வந்தால் கண்டிப்பாக தியேட்டரில் பார்ப்பேன்னு நினைக்கிறேன், பிகாஸ் திஸ் இஸ் ப்ராமிசிங் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சிங்கன்னா பார்த்துக்கு நன்றி. இதனோட ரியாக்ஷன் ஃபார் நந்தி வர்மன் ஆஃபிஷியல் டீச்சர், உங்கள் தாட்ஸ் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் கதைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் எப்படி பொன்னியின் செல்வன் அப்படி எல்லா கதைகளும் கமெண்ட்ஸில் பார்த்தே படித்து தெரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக நான் படித்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அது உங்களோட சைட்லேருந்து வர இன்ஃபர்மேஷனே வேறு லெவல் இன்ஃபர்மேஷன், வேறு லெவல் அப்படி கியூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சொல்கிறேன். கமெண்ட் பண்ணும்போது மறக்காமல் ஹேஷ்டேக் டீம் ஹஸ்லர் அப்படின்னு போட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டீம் ஹஸ்லர் வந்து நம்ம சேனலோட இன்டர்நெட் ஃபேமிலி பேர். ஸோ நீங்கள் ஃபேமிலியில் வந்துட்டீங்கன்னு தெரியப்படுத்துருக்கு அந்த ஹேஷ்டேக் டீம் ஹஸ்லர் அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, 50K அடிக்கிறோம், அடிச்சு தூக்குறோம். தீபாவளிக்குள்ள 50K அடிக்கிறோம், ஓகே, 49.1 அப்படியே அடிச்சு தூக்குறோம். ஓகே, ஐ நீட் யூர் ஹெல்ப் இன் தட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை வீடியோ முடிச்சிக்கலாம். பார்த்துக்கிறோம், ரொம்ப ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம், திஸ் இஸ் ஷோ சைனிங் ஆஃப், டேக் கேர் அண்ட் பீஸ்.